அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிளை போட்டு எப்படி வெஜிடபிள் குருமா செய்யறங்கிறதான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைக்கணும். அரை முடி தேங்காயை துருவி எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காயை போட்டு எப்படி மசாலா அரைக்கணும்னு பார்க்கலாம். இந்த தேங்காய் கூடவே முந்திரி பருப்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கசகசா, அதோடைய 5-6 பச்சை மிளகாய், 7-8 பல்லு பூண்டு, சின்ன துண்டா இஞ்சி, அதோடு 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பட்டை, கொஞ்சம் சோம்பு. இந்த எல்லா பொருளையும் போட்டு நாம் ஆட்டு உரல்லையோ மிக்சிலேயோ நாம் முதல்ல மசாலாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குருமா வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. அந்த தண்ணியை கூட நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட்டு, காலிஃப்ளவரு, பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கலாம். உருளைக்கிழங்கை மட்டும் அதே மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ குருமா வைக்க பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் போல் நெய்யும் எண்ணெயும் கலந்து நாம் சூடாக்கலாம். அதுக்கப்புறம் 4 ஏலக்காய், 1/6 கிராம்பு, 3 பட்டை, கொஞ்சம் நட்சத்திர சோம்பு, கல்பாசி, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நாம் அந்த குருமாவை தாளிச்சிடலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாயை கிழித்து போட்டு தாளிங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் அதிலே போட்டு தாளிங்க. அது கூடவே 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இந்த குருமாவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தேங்காய் துருவி மசாலா அரைச்சி பண்ணும் பொழுது அதோடைய வாசனையே வேறு லெவலில் தான் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்தோடனே அது கூடவே தக்காளி 2 பொடியாக நறுக்கி அதையும் நாம் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இன்னைக்கு இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடையும் கலக்கலாக இருக்கும். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், அதோடு இந்த குருமாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா இந்த மசாலாவை வதக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா கூடையே உருளைக்கிழங்கு மட்டும் வேக நேராகுங்கிறதுனால முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிரட்டி வதக்கின பிறகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் ஊற்றி இந்த குருமாவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த குருமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இந்த குருமா கொதித்து வரும் பொழுது இந்த உருளைக்கிழங்கும் முக்கால்வாசி வெந்து வந்துடும். இதுக்கிடையில் கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி இந்த காய்கறிகளை எல்லாம் நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஸோ இதில் ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் அதை நம்ம தவிர்த்துடலாம். அது இல்லாமல் வெஜிடபிளையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருமா நல்லா கொதிச்சு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த காய்கறிகளையும் இந்த குருமா கூட சேர்த்துக்குவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருளைக்கிழங்கு 1/4 பாக வந்த பிறகு காய்கறிகளை சேர்க்கும் பொழுது கடைசியாக அது கிரன்ச்சியாக கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போல், புதினா இலை, கொத்தமல்லி இலையும் போட்டு
நாம் ஒரு ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்க வேண்டிதான். இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். நம்ம போட்டதுலேருந்து இது கூடவே சும்மா ஒரு பிஞ்சு சுகர் சேருங்க. ஸோ அது நல்லா பேலன்ஸ் ஆக்கி கொடுக்கும், குருமாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக, அதே சமயத்தில் ஓவர் குக் ஆகாத க்ரன்ச்சியாக கலக்கலாக வந்திருக்கு. இந்த குருமாவை நாம் இறக்கி வச்சு பரிமாற வேண்டிதான். சும்மா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் போட்டு செஞ்ச இந்த குருமா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.